வணக்கமுங்க. இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மனீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் 3 கப் கோதுமை மாவு எடுத்து பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுருக்குறோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வட்டமான ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உருட்டி வச்ச உருண்டை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போ அந்த உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவி எந்த அளவுக்கு நம்ம எலாபரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அகலப்படுத்திக்கலாங்க. அந்த பிளேட் சைஸ் வரைக்கும் நல்லா அகலப்படுத்திக்கலாங்க. இப்போ அந்த கோதுமை வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நல்லா அகண்டு வருங்க. இல்லைனா இந்த அளவுக்கு அகலமாக வராது. நம்ம 3 மணி நேரம் உருட்டி ஊற வச்சிடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிளேட் சைஸ் அளவுக்கு நல்லா அகலமாக வந்துருச்சுங்க. நீங்கள் அகலமாக வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் எண்ணெயை தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா அகலப்படுத்திக்கலாங்க. அந்த பிளேட் சைஸ் வரைக்கும் நல்லா அகலப்படுத்திக்கணுங்க. பார்த்திங்கன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குதுங்க. ஒரு கத்தி எடுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீறல் போட்டுக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த பரோட்டா வந்து உதிரி உதிரியாக வருங்க. இந்த மாதிரி கீறல் போட்டு நாம் சின்ன சின்னதாக இதே மாதிரி சின்ன சின்ன சைஸில் கீறல் இருக்கணுங்க. இப்போ நாம் அப்படியே உருட்டி வச்சுக்கலாங்க. அந்த கீரலில் அப்படியே உருட்டி வச்சுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த கீரல் போட வரல, உங்களுக்கு தெரியலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சும்மா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. கீரல் எதுக்காக அப்படின்னிங்கன்னா அந்த உதிரி உதிரியாக வரணும் அப்படிங்கிறக்காக தான். நீங்கள் நார்மலாக உருட்டி வச்சிங்கனாலும் ஓகே தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வட்டமாக சுருட்டிக்கலாங்க. வட்டமாக சுருட்டி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு நீங்கள் 3 மணி நேரம் நீங்கள் முதல்லையே ஊற வைக்கல அப்படின்னிங்கன்னா அந்த வட்டமாக சுருட்டி இந்த மாதிரி அமுத்துறப்ப அந்த பரோட்டா ஷேப் வராதுங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வட்டமாக உருட்டினதை நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இல்லை உங்களுக்கு நல்லா எலாபரேட்டாக வருது அப்படின்னிங்கன்னா நீங்கள் உடனே இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா ஷேப் அழகாக வந்திருக்குதுங்க. அழகாக உருட்டி எடுத்தாச்சுங்க. அமுத்தி எடுத்துட்டேங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக வந்திருக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம அமுத்தி வச்சுருந்த பரோட்டாவை போட்டுடலாங்க. போட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குதுங்க பரோட்டா. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. நம்ம மைதா மாவு பரோட்டா சாப்பிட்றத விட இந்த கோதுமை மாவு பரோட்டான்னு ரொம்பவுமே ஹெல்த்திங்க. அதுக்கு சால்னாவோட பரிமாறிடலாங்க. ரொம்பவுமே சுவையான கோதுமை பரோட்டா ரெடி.